செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி உபரி நீர் திறப்பதால் அடையாறு ஆற்றின் கரையோரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் சைதாப்பேட்டையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி சொல்லுங்க, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறதுனால எந்தெந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் அடையாறு வழியாக சென்று காவிரி அடையாறு வழியாக சென்று கடலில் கலக்கின்றது. இந்த நிலையில் அந்த கரையோரம் இருக்கின்ற அடையாறு கரையோரம் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாம் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். சைதாப்பேட்டை அருகே இந்த அடையாறு ஓடக்கூடிய அந்த பகுதியில் அந்த அடையாறின் கரையோரம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் 2,000 குடிசைகள் இந்த வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் மக்கள் தற்போது இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அதாவது சைதாப்பேட்டை அருகே சத்யா நகர், ஆற்றுமா நகர், ஆரோக்கிய மாதா நகர், திடீர் நகர் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட வீடுகள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாறு பகுதியில் இந்த தண்ணீரானது ஆர்ப்பரித்து வருவதை நேரடியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணீரின் வரத்தானது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது 1984 பிறகு மிக கடுமையான வெள்ளம் என்று இதை குறிப்பிடுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். ஏனென்றால் இவ்வளவு வரலாறு காணாத வெள்ளத்தை கிட்டத்தட்ட 31 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் இவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து வருகிறது. செம்பரப்பாக்கம் ஏரியில் இருந்து திறந்து விடப்படுகின்ற அந்த 20,000 கனஅடி தண்ணீரானது இந்த பகுதி வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதியில் இந்த தண்ணீர் இவ்வளவு ஆர்ப்பரித்து ஓடுவதை பொதுமக்களும் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலத்தின் மீது, இந்த சைதாப்பேட்டை பாலத்தின் மீது நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கிருந்து மக்கள் தற்போது அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். போலீசார் உதவியுடன் இங்கு இருக்கின்ற உள்ளூர் நிர்வாகிகள் இந்த பகுதி மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். தங்கமணி சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இப்போ அடையாறு ஆற்றில் அதிகமாக வெள்ளம் காணப்பட்டதால் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய 2,000 குடிசைகள் வந்து மழை நீரோட அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருந்த மக்கள் எல்லாம் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவர்களுக்கான வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? அதாவது இவர்கள் இந்த சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற மக்கள், அடையாறு கரையோரம் வசிக்கின்ற மக்கள், அருகாமையில் இருக்கின்ற தற்காலிக முகாம்கள், பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தற்போது அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். நாம் நின்று கொண்டிருக்க இந்த இடத்திலே பார்க்கலாம். அந்த அடையாறில் தண்ணீரின் அளவானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படுகின்ற நீரின் அளவானது படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருகின்ற காரணத்தினால் இங்கிருக்கின்ற இந்த அடையாறு முழுவதுமாக, இந்த கரையோரம் முழுவதும் தண்ணீரின் அளவானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் முதலில் நின்ற இடம்போது இந்த இடத்தில் நின்ற பொழுது இந்த இடத்தில் தண்ணீரே இல்லை. தற்போது இந்த இடத்தில் தண்ணீர் அதிகரித்திருக்கிறது. இந்த குடிசைகள் தண்ணீரில் மிதக்கும் காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதி மக்கள் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இதே போன்ற அடித்த மழை அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். அந்த பகுதி மக்கள் அந்த வீடுகளை காலி செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இவர்கள் இங்கிருந்து கிளப்பப்பட்டு அருகாமையில் இருக்கின்ற தற்காலிக முகாம்களில் வசிக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த மழையினால, இந்த வெள்ளத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்? எங்களுக்கு 3 முறையாச்சு தண்ணி வந்து வந்து உள்ளே ரொம்ப நாங்கள் ரொம்ப அவசரப்படுறோம். முன்னாடி டீச்சர் காலேஜ்லேயே இருக்கிறோம், வரவே எங்களால் முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. தண்ணி வத்தினா எங்களை போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போனால் தண்ணி வந்துடுச்சு, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப அவஸ்தையாக இருக்குது எங்களுக்கு. ஒரு சாமான் கூட போய் எடுக்கவே முடியல, தண்ணி தான் வந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை பார்த்துருக்கீங்கம்மா? 11 வருஷம் ஆகுதுங்க. 11 வருஷத்துக்கு முன்னே இந்த வெள்ளம் பார்த்தோம். அதோட இது 15வது வருஷம், 2015. மேலும் இந்த பகுதி வாலிபர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். இந்த வெள்ளத்தினாலே எந்த மாதிரியான இயல்பு வாழ்க்கை உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த வெள்ளத்தினால ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டோம். 3 வாட்டியாக ஃபஸ்ட்டு எங்கள் டீச்சர் அதில் ஒன்று 2 நாள் இருந்தோம். அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, ஸ்கூல் திறந்து அங்கேருந்து தேத்தி அமிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா இங்கேருந்து வந்து தேத்துறாங்க. நாங்கள் அங்கேயும் இங்கே ஓடி இருந்தால் குழந்தை குடியில் வச்சு ரொம்ப அவசரப்படுறோம். வசதி இல்லை, போகிறதுக்கு வழியில் ஒரு வண்டி கூட ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. வரவங்க வர அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கிளம்புங்க. அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க, 2 நாள் தண்ணி வசதி, அங்கேருந்து கிளம்புங்க இப்படிதான் தேத்தி அனுப்புகிறாங்களா கோசம். நாங்கள் 3 வாட்டியாக போய் இன்னைக்கு வீக்கணும் வந்துருந்தா இருக்கோம். வேலை வெட்டியே இல்லை, சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் இந்த பகுதியில். தற்காலிக முகாம்களிலும் அவர்களுக்கு சரிவர உதவிகள் செய்யப்படவில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்களை இந்த வெள்ளம் கடுமையாக பாதித்திருக்கிறது. இவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த பகுதி பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கின்ற குடிசைகள் அனைத்தும் எந்த அளவுக்கு தண்ணீரில் தேங்கி நிற்கிறது என்று பார்க்கலாம். குடிசைகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். இதுபோல 2,000 குடிசைகள் இந்த சைதாப்பேட்டை பகுதியில் மூழ்கி இருக்கிறது இந்த வெள்ளத்தினால். மேற்கொண்டு இது தண்ணீரின் அளவானது தற்போது குறைவுதான், மேற்கொண்டு இன்னும் அதிகமாக வர
இருக்கிறது. எனவே மேலும் மேற்கொண்டு மேடான பகுதியில் இருக்கின்ற தண்ணீர்களும் வீடுகளும் தண்ணீரில் மிதக்க இருக்கின்றன. ஏனால் அந்த அளவுக்கு 20,000 அடி அளவிற்கு செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் வரத்தானது அதிகரித்திருக்கின்றது. வரலாறு காணாத மழை இது. ஏனென்றால் இத்தனை நாட்கள் கடந்த 15 நாட்களாக பெய்த மழையில் இந்த மழை என்பது மிகப்பெரிய மழையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் மதிய நிலவரப்படியே 6.4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான மழையாக இருக்கிறது. மேலும் இந்த பகுதியை பார்க்கலாம். இந்த குடிசை பகுதிகளில் மக்கள் காலி செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் இந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல் கட்சியினர் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து இந்த எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற பாதிக்கப்பட்ட குடிசைகளை நேரடியாக பார்க்கலாம். எவ்வளவு குடிசைகள் இந்த மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஏற்கனவே இந்த குடிசைகள் எல்லாம் முன்பு வந்த வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தார்கள். என்றால் மழை சற்று ஓய்ந்திருந்தது, அதனால் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தார்கள். இந்த நிலையில் திடீரென மீண்டும் இப்படி ஒரு வெள்ளம் வருவதால் இவர்களால் இவர்களது இந்த இயல்பு வாழ்க்கையானது மிகுந்த ஒரு ஸ்தம்பிப்பான ஒரு நிலையில் தற்போது இருக்கிறது. ஹேமா தங்கமணி, சொல்லுங்க, இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? தொடர்ந்து இன்னும் கனமழை பெய்துட்டேதான் இருக்கா? அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. ஹேமா, சற்று முன் இந்த மழையின் அளவானது சற்று குறைவாக இருந்தது. இந்த நிலையில் மழை கனமழையாக தற்போது தொடங்கி இருக்கிறது. ஏனென்ற இந்த மழை குறைவாக இருந்தபோது சற்று ஆறுதல் இருந்தது. நேற்று நள்ளிரவு முதல் பெய்து கொண்டிருந்த மழை தற்போது குறைந்து விட்டதோ அப்படி என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அப்படி இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் கனமழை தற்போது இந்த சைதாப்பேட்டை பகுதியில் தற்போது பெய்து வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதி மக்களை பொறுத்தவரையில் மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே 2 முறை இவர்கள் கடுமையான துயரத்தில் இருந்தார்கள். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் இருந்தார்கள். அவர்களது குடிசைகள் இந்த இங்கு இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் அனைவருமே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள். அவர்களது குடிசைகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி இருக்கும் காட்சிகளை பார்க்கலாம். எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறது என்று. ஏனென்றால் அடை செல்கின்ற இந்த பகுதி என்பதால் இந்த கரையோரம் தான் அவர்கள் பிழைப்பை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் 2,000 குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த பகுதியில். மேலும் இங்கு இருக்கின்ற மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். இங்கே இந்த பகுதியில் இருக்கின்ற பெருமாள் நம்முடைய இருக்க அவரிடம் கேட்கலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகளை சவால்களை நீங்கள் சந்திச்சு வரீங்க? ஏன்னா கடுமையான வெள்ளப்பெருக்காக இருக்கிறது. வரலாறு காரணத்துக்கு நாங்கள் இதுமாதிரி ஒரு வெள்ளத்தை நான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது சார். இதுதான் முதல் முறை நாங்கள் பார்க்குறோம். எது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பொருளோ எந்த உடையோ எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியல. எங்களால் எங்கள் குழந்தைங்கள சேஃப்டி பண்ணுறதுனால எங்களால் முடியல. நைட்லேருந்து நேற்றுலேருந்து இதுமாரி பண்ணுது. எங்களுக்கு நிவாரண நிதியோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு இடம் ஒரு வீட்டு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய நிவாரண நிதியே எங்களுக்கு தேவை கிடையாது. 1,210 வீடுகளுக்கு எங்களுக்கு அது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போக சொல்கிறோம். அங்கே போனாக்கா ஸ்கூல் திறக்கணும் அப்படின்ற சொல்லி இங்கே அனுப்புகிறாங்க. இங்கிருந்து எங்களால் அங்கே போக முடியல. எங்களோட ஜெனரேஷன் தான் இப்படி போயிடுச்சு. எங்களோட வாழ்க்கை தான் இமாரி போயிடுச்சு. எங்களோட குழந்தைங்கள வாழ்க்கையாவது நிம்மதியாக இருக்கணும், எந்த தொந்தரவு இல்லாத இருக்கணும். தயவுசெய்து உலக மக்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, தயவுசெய்து எங்களுக்காக வந்து எங்களுக்கு வீட்டு வசதி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. எங்கள் நிவாரண நிதியே தேவை கிடையாது சார். நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களால் சாப்பிட்டுக்க முடியும். ஆனால் இதுமாரி எங்களை வேதனை நிலையை எங்களால் தாங்க முடியாது. தயவுசெய்து சொல்கிறேன், எங்களுக்கு வீட்டு வசதி மட்டும் ஏற்பாடு. நாங்கள் வந்து இது வரைக்கும் இந்த ஆற்றுல வந்து எங்களோட கழிவு நாங்கள் குளிக்கிறது எல்லாமே இதெல்லாம் எங்களோட குழந்தைங்க இதுமாரி கஷ்டத்தை அனுபவிக்கூடாது. தயவுசெய்து கையெடுத்துக்கும் போகிற தமிழக அரசை தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு வீட்டு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு கோடானே கொண்ட நன்மை நாங்கள் ஏற்பாடு கொடுத்து. எங்கள் உணவு இல்லை, உடை இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே நாங்கள் கவலைப்படல. நாங்கள் வந்து இந்த வேதனை அனுபவிச்சிட்டோம். ஆனால் எங்களோட மக்கள் இதுமாரி எங்கள் ஜெனரேஷன் எங்கள் குழந்தைங்களா இதுமாதிரி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கூடாது. தயவுசெய்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீட்டு வசதி ஏற்பாடு தயவுசெய்து கேட்டுக்கிறேன் சார். இந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற தலைமுறை அவர்களுக்கு நல்ல ஒரு குடியிருப்பில் நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்கள் இந்த அரசு அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஏனென்றால் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் இந்த மக்கள் தங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேண்டி கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அவர்கள் விரும்பிய வீடு கிடைக்கவில்லை. இந்த அடையாறு கரையோரம் நாங்கள் துயரப்பட்டு கிடக்கின்றோம், எங்களுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போன்ற வெள்ளத்தால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். வருகின்ற சந்ததியினராவது ஒரு நல்ல ஒரு சந்ததியினராக அமைய வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக சென்று பார்க்கலாம். தற்போது ஹேமா இந்த பகுதியில் கனமழை தற்போது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து வருகின்ற தண்ணீரானது ஆர்ப்பரித்து இந்த அடையாறை நிரப்பி வருகிறது. இந்த நிலையில் மேலும் மழையும் இங்கு தொடங்கி இருக்கிறது. எனவே இரண்டும் சேர்ந்து இந்த பகுதியில் கடுமையான வெள்ளத்தை தற்போது ஏற்படுத்தி வருகிறது. இங்கே இருக்கின்ற குடியிருப்புகளில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்த குடிசை பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை தேங்கி நிற்கிறது, அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்பதை பார்க்கலாம்.
இந்த மழை வெள்ளத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? எல்லாமே ஜாபுக்குலாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம், பட் திடீர்னு தண்ணி ஏறினதால ஜாபுக்குலாம் லீவ் சொல்லு லீவ் போட்டு திடீர் லீவ் போட்டிருக்கோம். இனிமேல் ஜாப் என்ன தேவை போகுதுன்னு தெரியலாம். எல்லா ஒரு எதுவும் சாமான் எதுவுமே எடுக்கல, திடீர்னு தண்ணி ஏறிட்டே இருக்கு. இப்பதான் கம்மியா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா இவ்வளவு தண்ணி வந்துச்சு. எல்லாரும் இப்ப மழை வேற வருது, சாமான எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறதுன்னு கூட தெரியல. எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும். இந்த பகுதியில் இருக்கின்ற கடைக்காரர் இருக்கா, அவருலாம் கேட்கலாம். இந்த பகுதியில் இந்த வெள்ளத்தினால எந்த மாதிரியான பாதிப்புகள்? அடிக்கடி வெள்ளம் வந்து ஒரே பாட்டு போயாமல் ஜாமான் தூக்கிட்டு போகிறது எட்டு வருது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதை மாதிரிலாம் நம்ம இழப்பாகுது. இந்த கவர்மெண்ட்டில் ஒன்றும் இது பண்ண மாட்டேங்காங்க எங்களுக்கு. இந்த பகுதி முழுவதுமே இந்த மழை வெள்ளத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இவர்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், தங்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்களை அமர்த்த வேண்டும், தங்களுக்கு உரிய வீடுகளை வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.